ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ப்ளூடூத் டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஏன் ப்ளூடூத்னு பேர் வந்துச்சு, அது எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ப்ளூடூத்னால நமக்கு ஏதாவது உடல் ஆரோக்கியத்துக்கு பாதிப்பு இருக்கா அப்படின்னு பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன். வெல்கம் பேக். இப்போலாம் நம்ம யூஸ் பண்ணுற நிறைய எலக்ட்ரானிக் டிவைசஸ், ஹெட்ஃபோன்ஸு, மொபைல் ஃபோன்ஸு, கார் ஸ்பீக்கர்ஸ், ஹோம் தியேட்டர்ஸ், எல்லாத்துலேயுமே ப்ளூடூத் டெக்னாலஜி இருக்குது. இந்த டெக்னாலஜி வளர்ச்சினால பார்க்க போனால் ப்ளூடூத்துங்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற ஒன்றாயிடுச்சு. ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி ப்ளூடூத்துக்கு ஏன் இப்படி ஒரு பேர் வந்தது, ரொம்ப வித்தியாசமான பேராக இருக்கே அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம். அந்த பேர் காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு 1989 ரீவைண்ட் பண்ணி போகணும். ஏன்னா அப்போதான் ஒரு வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸை கண்டுபிடிக்கணுங்கிற முயற்சியில் எரிக்சன் கம்பெனி இறங்குச்சு. அவங்க 5 வருஷம் கஷ்டப்பட்டு 1994 எரிக்சன் கம்பெனியை சேர்ந்த ஜாக் ஹாட்சன்கிறவர் இந்த வயர்லெஸ் டெக்னாலஜியை கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் அப்போ லீடிங்காக இருந்த எரிக்சன் உட்பட இன்டெல், நோக்கியா போன்ற கம்பெனிகள் இந்த டெக்னாலஜியை எடுத்து இன்னும் மேம்படுத்துங்கிறதுக்காக முயற்சியில் இறங்கினாங்க. அவங்க தனித்தனியாக இதில் ஒர்க் பண்ணாங்க. அதுக்காக அவங்க தனித்தனி பேர் கூட இந்த டெக்னாலஜிக்கு வச்சாங்க. எரிக்சன் இதை வந்து எம்சி லிங்க்னு சொன்னாங்க. இன்டெல் வந்து இதை வந்து பிஸ் ஆர்எஃப் அப்படின்னு சொன்னாங்க. இது நோக்கியா வந்து இதை வந்து லோ பவர் ஆர்எஃப் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரே டெக்னாலஜியை வேற வேற பேர்ல டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் முயற்சி செய்யறத விட எல்லாரும் ஒன்னு சேர்ந்து காமனா ஒரு டெக்னாலஜியை ஒர்க் பண்ணா அதுக்கு வந்து ரிசல்ட் சீக்கிரம் கிடைக்கும்னு யோசிச்ச சில கம்பெனிஸ் எஸ்ஐஜின்னு ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணாங்க. அது வந்து ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் குரூப் அப்படின்னு அந்த குழுவோட பேர். அதுல எரிக்சன், இன்டெல், நோக்கியா, இன்னும் சில கம்பெனிஸ் உறுப்பினர்களா இருந்தாங்க. அப்போ இன்டெல் கம்பெனியை சேர்ந்த ஜிம் கார்டாங்கிறவர் எதிர்த்து ஒரு ஹிஸ்டரி புக்கை படிச்சுட்டு வந்திருக்காரு. அந்த புக்கில் 10வது நூற்றாண்டை சேர்ந்த ஒரு மன்னனான கிங் ஹெரால்ட் ப்ளூடூத் பற்றி பார்த்துருக்காரு. அவர் என்னன்னா அந்த கதையில் டென்மார்க்கையும் நார்வேயும் ஒன்னா சேர்த்திருக்காரு. அப்போ அவருக்கு வந்து சடனாக ஒரு யோசனை தோணிருக்கு. சரி, நம்மளும் ஒரு வயர்லெஸ் டெக்னாலஜி மூலியமாக 2 டிவைஸை ஒன்னா சேர்க்கத்தர முயற்சி பண்ணுறோம், நம்ம அந்த மன்னனோட பேரை வைக்கக்கூடாதுன்னு யோசிச்சா அவர் அந்த குழுவில் போய் சொல்லியிருக்காரு. அவங்களும் சரி அந்த மன்னனோட பேரை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னனோட பேர்லேருந்து ப்ளூடூத்துங்கிறத எடுத்து இந்த டெக்னாலஜிக்கு பேராக வச்சாங்க. அதுவே அதுக்கப்புறம் தொடர்ந்து இப்போ வரைக்கும் ப்ளூடூத்தா அழைக்கப்படுது. நம்மளுக்கும் அது பழகி போச்சு. அப்படி அந்த டெக்னாலஜியை 1994 கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு மூல காரணமா இருந்த எரிக்சனை சேர்ந்த ஜாக் ஹாட்சன்கிறவரை ஃபாதர் ஆஃப் ப்ளூடூத் அப்படின்னு பேர் சூட்டினாங்க. சரி, இப்போ இந்த ப்ளூடூத் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ 2 டிவைஸ் ப்ளூடூத் வழியாக கனெக்ட் பண்ணுறோமா, அதுக்கிடையே ஷார்ட் ரேஞ்ச் ரேடியோ வேவ்ஸ் மூலயமா அது கனெக்ட் ஆகும். அது வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வேலை செய்யும். இப்போ வந்து அந்த 2 டிவைஸை ரொம்ப தூரமாக கொண்டு போயிட்டாங்கன்னா அந்த கனெக்ஷன் கட் ஆயிடும். அதனால தான் அது வந்து ஷார்ட் வேவ்ஸ்னு சொல்கிறோம். அது வந்து கிகா ஹர்ட்ஸில் மெஷர் பண்ணுவாங்க. இப்போ ப்ளூடூத் கனெக்டாக இருக்கிற ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 2.4 GHz ரேஞ்சில் இருக்கும். அதாவது ஒரு நொடிக்கு 240 கோடி ரேடியோ வேவ்ஸ் அது டிரான்ஸ்மிட் பண்ணும். அவ்வளோ வேகமாக அந்த ரேடியோ வேவ்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால தான் இப்போ வந்து ப்ளூடூத் கனெக்ஷன் ஆனதுக்கப்புறம் அந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபோனையும் ஸ்பீக்கர்ஸையும் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்க. இப்போ ஃபோனில் நீங்கள் ஒரு சாங் ஆன் பண்ண உடனேவே அங்கே பாட்டு பாட ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு லேகும் இருக்காது. அது அவ்வளோ வேகமாக டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுறதுனால தான் அந்த நமக்கு வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதே சமயம் அதோட பவர் பார்த்தா சிக்னலோட பவர் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். அதை மெஷர் பண்ணி பார்த்தா 1 mW பவர் தான் இருக்கும். அதனால தான் இந்த ப்ளூடூத் டிவைசஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அதோட பேட்டரி ஸ்டாண்ட்பை ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்புறம் ப்ளூடூத்தோட இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரே சமயத்தில் ஒரு டிவைஸை 8 டிவைஸ் கூட நீங்கள் ப்ளூடூத் டெக்னாலஜி மூலிமா ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இப்போ உங்கள் கம்ப்யூட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு ப்ளூடூத் ஒயர்லெஸ் மவுஸ் இருக்குது, ஒயர்லெஸ் கீபோர்ட் இருக்குது, ஒயர்லெஸ் ஸ்பீக்கர்ஸ், அப்புறம் ப்ளூடூத் ஒயர்லெஸ் ஒரு எக்ஸ்ட்ரா மானிட்டர் இருக்குது. ஸோ இப்போ அந்த ஒரு கம்ப்யூட்டர் கூட நீங்க 4 டிவைஸை கனெக்ட் பண்ணிருக்கீங்க. இப்ப 4 டிவைஸையும் நீங்க ஒரே நேரத்துல வேலை செய்ய முடியும். இப்ப கீபோர்ட் அமைச்சிட்டு மவுஸ் யூஸ் பண்ண முடியும், பாட்டு கேட்டுட்டே நீங்க வேலை செய்ய முடியும். அதுல இந்த 4 டிவைஸ்னால எந்த ஒரு பிரச்சனையும் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்காது. அது வந்து கரெக்டா ஒர்க் ஆயிட்டு இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இது முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், இந்த ப்ளூடூத் கனெக்ஷன் வந்து 2.4 GHz ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் ஒர்க் ஆகணும். அந்த ரேஞ்சுங்கிற வேர்டை அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. அந்த ரேஞ்சுங்கிறதுல 79 டிஃபரன்ஸ் ஃப்ரீக்வன்சி பாயிண்ட்ஸ் இந்த டிவைசஸ் யூஸ் பண்ணிக்கும். அப்படி வந்து ஒரு நொடிக்கு 1600 தடவை அந்த ஃப்ரீக்வன்சி பாயிண்ட்ஸ் இந்த டிவைஸ் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும். இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா, நான் முன்னாடியே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், நம்ம கம்ப்யூட்டர் கூட 4 டிவைஸை கனெக்ட் பண்ணிருக்கோம், மவுஸு, கீபோர்டு, ஸ்பீக்கர், எக்ஸ்ட்ரா மானிட்டர்லாம் கனெக்ட் பண்ணிருக்கோம் ப்ளூடூத் வழியாக. இப்போ அந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற அந்த ப்ளூடூத் கனெக்ஷன் என்ன பண்ணணும்னா, ஒரு ஃப்ரீக்வன்சியில் டக்குன்னு கீபோர்டு கூட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், அதுக்கப்புறம் அடுத்தது ஃப்ரீக்வன்சியை மாற்றி மவுஸ் கூட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சியை மாற்றி ஸ்பீக்கர் கூட, இந்த மாதிரி வந்து ஃப்ரீக்வன்சியை மாற்றி 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 ஒவ்வொரு டிவைஸ் கூட கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். அப்படி இந்த ஃப்ரீக்வன்சி மாறுறது வந்து ஒரு நொடிக்கு 1600
600 தடவை நடக்கும். அப்படி மாறி 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 கனெக்ஷன் வர்றதுனால இந்த ஃப்ரீக்வன்சி மாறுறது ரொம்ப வேகமாக இருக்கிறதுனால நமக்கு ஒர்க் பண்ணும்போது 4 டிவைஸ் அட் அ டைம் கனெக்ட் ஆகி எந்த ஒரு லேகும் இல்லாமல் ஒர்க் ஆகுற மாதிரி நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டிவைஸ்க்கும் ஒரு ப்ளூடூத் அட்ரஸ்ன்னு இருக்கும். அது வந்து அந்த டிவைஸ் மேனுஃபேக்சரர்ஸும் இந்த டிவைஸ்க்கு இதை ப்ளூடூத் அட்ரஸ்ங்கிறத கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் ஃபோன் எடுத்துட்டு நீங்கள் ப்ளூடூத் ஆன் பண்ணீங்கன்னா உங்கள் ஃபோனுக்குன்னு ஒரு ப்ளூடூத் டிவைஸ் நேம்னு இருக்கும், அதை தான் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அட்ரஸ் மூலமாகவும் அது வந்து எந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல் பேரலாக நிறைய டிவைஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு உதவுது. சரி, இப்போ இந்த ப்ளூடூத்னால நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு பார்க்கலாம். இந்த ப்ளூடூத் வேவ்ஸ், இந்த ஃபோன் சிக்னலில் வர்றது, அப்புறம் இந்த மைக்ரோவேவ்ஸ், இது எல்லாமே வந்து நான் அயனைசிங் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் அயனைசிங் ரேடியேஷன்னால நமக்கு வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு அதிக பாதிப்பு இருக்காது. இதுவே அயனைசிங் ரேடியேஷனாக இருந்ததுன்னா பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த எக்ஸ்ரே, காமா ரேஸ், இது எல்லாம் வந்து அயனைசிங் ரேடியேஷன்னு சொல்லுவாங்க. ஆனால் சில ஆராய்ச்சியில் இந்த மாதிரி தொடர்ந்து நான் அயனைசிங் ரேடியேஷனை நம்ம வந்து உடலில் வந்து பட்டுதுன்னா நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு பாதிப்பு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ளூடூத் நான் அயனைசிங் ரேடியேஷனால் நமக்கு பாதிப்பு வரும்னு நம்ம பயந்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ண வேண்டியது ஃபோனை தான். ஏன்னா ஃபோன் சிக்னல்லேருந்து வர நான் அயனைசிங் ரேடியேஷன் ப்ளூடூத்தை காட்டிலையும் பல மடங்கு அதிகமானது. அதே சமயத்தில் ப்ளூடூத்னால நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு பாதிப்பு இருக்குன்னு எந்த ப்ரூவன் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸும் இல்லை. ஆனால் என்னோட பர்சனல் அட்வைஸ் என்னென்னா எதையுமே அளவாக யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ ப்ளூடூத் ஹெட்செட்டே நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா ரொம்ப நேரமாக யூஸ் பண்ணாமல் அளவாக யூஸ் பண்ணிவிட்டு மற்ற நேரங்களை அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ரேடியேஷன், அதை வந்து அதிகமாக நம்ம மூளைக்கட்டைகளாக படும்போது அது நம்ம கண்டிப்பாக நாளடைவில் பாதிப்பை ஏற்படுத்தலாம். இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ப்ளூடூத் பற்றின சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டாக சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை மறுபடியும் பார்க்குறேன். அண்டில் தென், திஸ் இஸ் கார்த்திக் சைனிங் ஆஃப். பை.